மாரிசெல்வராஜ் காண்பித்த நிலம், அது பாரதி ராஜா வந்து ஒரு அந்த ஒரு பாராட்டு விழாவில் சொன்னார். மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாரதி ராஜா கூறியது. இந்த திரைப்படத்தில் மனிதர்கள் மட்டும் நடக்கவில்லை, நிலமும் மனிதர்களோடு சேர்ந்து நடந்து போகிறது என்று சொன்னார் பாரதி ராஜா. சொன்ன வார்த்தை, பாரதி ராஜா ரொம்ப மெய்சிலிர்த்து பேசினார் இந்த திரைப்படத்தினுடைய பாராட்டு விழாவில். அப்படியான ஒரு திரைப்படத்தை அந்த நிலம் சார்ந்த ஒரு மனிதன் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த நிலத்தினுடைய தட்பவெப்பம் தெரிந்த ஒரு மனிதன் பேச வேண்டும் என்று விரும்பினேன். இப்பொழுது அந்த நிலத்தின் தட்பவெப்பம் தெரிந்த கவிஞர் வெயில் அவர்களை மேடைக்கு அழைக்கும். பரியேறும் பெருமாள், மாரிசெல்வராஜ், இந்த இரண்டு விஷயங்களையும் பற்றி பேசுவது என்பது என்னை பற்றி நானே பேசிக்கொள்வதை போன்றது. மிக தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஏனெனில் அது நான் எடுத்திருக்க வேண்டிய படம், அது என்னுடைய படமும் கூட. ஒரு கவிதையோடு என்னுடைய சிறிய ஒரு பகிர்வை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். பி டி தினேஷ் பாபு என்கிற ஒரு தெலுங்கு கவிஞருடைய கவிதை, புதிய கையெழுத்து. எதையும் இடிக்காமல் புதிய மாளிகையை கட்ட இந்த நாடு ஒன்றும் பாலை அல்ல. ஆள்வதற்கு உனக்கு என்ன தகுதி என்று என்னை கேட்டால் நான் பயிர் வளர்த்த விதத்தை ஒரு படமாக காட்டுவேன். இந்த பிணத்திற்கு எப்படி உயிரூட்டுவாய் என்று என்னை கேட்டால் உங்கள் முன் செருப்பு தைத்து காட்டுவேன். எதை கொண்டு புதிய சமுதாயத்தை கட்டுவாய் என்று என்னை கேட்டால் பண்பாட்டை குலைத்து என் குயச்சக்கரத்தில் ஏற்றி காட்டுவேன். நாட்டின் புண்களை எப்படி ஆற்றுவாய் என்று என்னை கேட்டால் ஆட்டின் காலில் குத்திய முள்ளை எந்த ஊசியுமின்றி எடுத்து நேர்த்தியை விரித்து காட்டுவேன். அதிகார நாற்காலியிலிருந்து நீ இறங்க மறுத்தால் என் உளியின் மூலம் மரம் எப்படி நாற்காலியாக மாறுகிறது என்பதை உனக்கு காட்டுவேன். மேலாண்மையின் அடையாளமாக உனது நீண்ட முடியும் தாடியும் மீசையையும் காட்டினால் நாவிதரின் பெட்டியிலிருந்து கத்தியையும் சாணைக்கல்லையும் எடுத்து நான் காட்டுவேன். இந்த நாட்டில் உனக்கு என்ன உரிமை என்று என்னை கேட்டால் இந்த நாட்டை தாங்கியிருக்கும் மண்ணில் புதைந்து உறைந்து கொண்டிருக்கும் கோடான கோடி கையெழுத்துக்களை நான் உயிர் தழைப்பேன். அழிக்காமல் புதிய வாக்கியங்களை எழுதுவதற்கு இந்த நாட்டின் வரலாறு அவ்வளவு ஒன்றும் சுத்தமானதல்ல. உண்மையிலேயே இந்த நாட்டின் வரலாறு அவ்வளவு சுத்தமானதல்ல. நாம் இந்த நாட்டின் வரலாற்றை மிகச் சொச்சமாக கிடைத்த கலையின் வாயிலாக கிடைத்த மிக குறைந்த எச்சங்களை கொண்டு உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையில் இந்திய சூழலில், தமிழ் சூழலில் கலை என்பது மிகுந்த அரசியல் நுண்ணுணர்வு கொண்ட ஒன்றாக இருந்திருக்கிறது, இருக்க வேண்டும், அவசியமானது. அந்த வகையில் சினிமா என்கிற ஒரு கலைப்படைப்பு இந்திய தமிழ் சூழலில் ஒரு சமூகத்தில் எவ்வளவு ஆழமான பாதிப்பை உண்டாக்கும் என்பதை வந்து நாம் அறிவோம். இப்பொழுது இயக்குனர் மித்ரன் அவர்கள் பேசும்போது சொன்னார், எனக்கு சினிமா வழியாகத்தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். உண்மையிலேயே தமிழ் சூழலில் பெரும்பான்மையான இளைஞர்கள் சினிமாவின் வழியாகத்தான் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். விளையாட்டாக ஒரு படத்தில் இதே சொல்லுவார், கேன்சர்னு ஒரு நோய் இருக்குங்கிறதே எனக்கு வந்து சினிமா பார்த்தா தெரியும்னு சொல்லுவார். உண்மை அதுதான். நம்ம மூளையில் வந்து பதிந்திருக்கின்ற பல்வேறு நுட்பமான தகவல்கள், பொது தகவல்கள் எல்லாமே சினிமா வழியாக உருவானவை தான். அந்த வகையில் சினிமா என்பது மிகுந்த அரசியல் நுண்ணுணர்வோடு கையாளப்பட வேண்டிய ஒரு ஊடகம் என்பதை வந்து இன்றைக்கு சமூகம் புரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த பத்தாண்டுகளில் விளைந்த ஒரு விளைச்சலால் இன்றைக்கு எந்த ஒரு கமர்ஷியல் படத்திலும் கூட சாதிக்கு எதிரான ஒரு வசனத்தை அவர்கள் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஒரு வகையில் சாதிக்கு எதிராக பேசுவது என்பது ஒரு விற்பனை பண்டமாக அது மாற்றப்பட்டாலும் கூட அது காலத்தின் அவசியமாக மாறியிருப்பது வந்து மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. அந்த வகையில் பரியேறும் பெருமாள் ஒரு மிக முக்கியமான முயற்சி. உண்மையில் அகரமுதலன் சொன்னது போல தலித் சினிமா என்கிற ஒரு ஒரு கம்பீரமாக அடையாளப்படுத்துகிற ஒரு தலித் ஹீரோவை உருவாக்குகிற விதத்தில் ரஞ்சித் என்பவர் சினிமாக்கள் வந்ததற்கு முன்பு வந்ததற்கு பின்பு என்று பிரிக்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு பெரிய அலையை உண்டு பண்ணியிருக்கிறார் என்றால் அது வந்து மிக இல்லை. மாரிசெல்வராஜ் அவருக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை மிக நியாயமான வகையில் பயன்படுத்தி ஒரு பிரமாதமான ஒரு படைப்பை வந்து நம்மளுக்கு தந்திருக்கிறார். பரியேறும் பெருமாளை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்பைரல் பெயிண்டிங்காக வந்து நான் ஒரு மாலை நேரத்தில் போய் மாரிசெல்வராஜ் ஆஃபீஸில் படித்தேன். அது முழுசாக நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு விஷுவல் பண்ணுவோம்ல அந்த படத்தை, அப்படி அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் ஒரு விஷுவல் ஒரு படம் பார்த்தேன் என் மனசுக்குள்ளார. அப்புறம் திரும்ப ஒரு நாள்
அண்ட் அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணப்படாத ஒரு படம், ஒரு இசை இல்லாத ஒரு படம், அவராக சில இசை சில யூடியூப்லேருந்து எடுத்து போட்ட இசையோட கோத்து வச்சிருந்த ஒரு படம். அதையும் ஒரு நள்ளிரவில் ஒரு 12 மணி வாக்கில் போய் ஒரு நாள் பார்த்தேன். அந்த படம் முற்றிலுமாக நான் ஸ்கிரிப்டை வாசிக்கும் போது எனக்குள்ளே ஓடின படத்தை விட 10 மடங்கு அது வீரியமான ஒரு படமாக அது மாறி இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இரவு முழுக்க வந்து நான் மார்சல் வாஜர் பேசிகிட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டோம் அன்றைக்கி காலை வரைக்கும் போச்சு, அன்றைக்கி படம் பார்த்தனைக்கும் போச்சு. அப்பொழுது வந்து நான் புரிஞ்சுட்டேன், ஒரு ஒரு சினிமா கலை என்பது எழுத்திலிருந்து காட்சி வடிவமாக மாறுவதற்கு இடையிலான ஒரு ஒரு படைப்பாளினுடைய வேலை, ஒரு ஒரு காட்சி ஊடகத்தை புரிந்து கொண்டிருக்கிற நுட்பம் வந்து பிடிப்பட்டது. மாரி செல்வராஜுங்கிற ஒரு படைப்பாளரை வந்து எனக்கு டவுட் இருந்துச்சு. பொதுவாக இலக்கியவாதிகள் நல்ல சினிமா எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் அதை வந்து நிச்சயமான வகையில் மாற்றி மாற்றி இருக்கிறாருங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது மாரி அப்படின்னு. இன்னொன்று, ஏற்கனவே இதில் லவ்குரு குறிப்பிட்டது போல் பாடல்களில் வந்து அவர் ரொம்ப மிக முக்கியமான கவனங்களை செலுத்தியிருக்கார் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா அந்த பாடல், ஒரு பாடல் என்ன செய்யுங்கிறது மற்ற எல்லாரையும் விட மாரி செல்வராஜ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதனால் அவர் பாடல்களில் வந்து ரொம்ப நுட்பமாக, ஏன்னா அது ரொம்ப நாள் வாழும். ஒரு படத்தினுடைய ஃபிலிம் சுருள்கள் கூட காணாமல் போயிடலாம், ஆனால் ஆடியோ இருக்கும், அது எங்கேயாவது பக்கம் இருக்கும்ல. ஏன் அது முக்கியம்னு குறிப்பிட்றேன் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் வந்து 90களில் வந்து சாதியம் சார்ந்த அதற்கு அதை வந்து தூக்கி பிடிப்பதற்கான தலைவர்களை, அதற்கான பாடல்களை, அதற்கான சினிமா நடிகர்களை அடையாளம் கொண்டு ஒரு இயக்கமாக திரள்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் நிறைய நடந்தது. அப்போ வந்து ஒரு தலித்துகள்னால் பிரசாந்த் அல்லது அப்படின்னு ஒரு பிரசாந்த் மட்டும்தான் இருந்தார். இப்போ தேவர்கள்னால் கார்த்திக் படம் வச்சுருப்பாங்க, நாடார்கள்னால் சரத்குமார் படம் வச்சுருப்பாங்க. நாட்டாம பாதம் பட்டாங்கிற பாட்டே வந்து நாடார்கள் பாதம் பட்டான்னு அந்த பாட்டு மாற்றி போடுவாங்க. அப்புறம் டப்பாங்குத்து அந்த வெத்தலை போட்ட ஜோக்கில் நான் குத்தனப்பாரு மூக்கில் வந்து அமர மனசு சுத்தங்கிற இடத்துல மரம மனசு சுத்தம்னு மாற்றுவாங்க. இப்படி நிறைய பாடல்கள் இருந்தது. அப்போ ஒரு ஆண்டு விழாவில் வந்து மாணவர்கள் பாடும்போது தலித்துகள் பாடுவதற்கான பாடல்கள் இல்லை. இப்போ அழகிய லைலா இவ்வளவு ஸ்டைலாக பாட்டை பாட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ என்னென்னா, ஒரு அது அந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு ஜாதி பாடல் அவசியமானு கேட்கலாம், ஆனால் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு சமூகத்தில் அந்த சாதிக்கே இடம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற இடம் ஒரு ஒரு கேள்விக்குரிய இடம். அப்போ தேடி பிடிச்சி ஒரு பாடலை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. அது வந்து அலையோசை படத்தில் விஜயகாந்தருடைய படம், அது வந்து போராடடா ஒரு வாழைந்திடான்னு ஒரு பாடல். இது அந்த பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி உண்டு பண்ணுச்சு. அந்த பாடல் வந்து என்ன செய்யும், ஒரு சினிமா பாடலால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், அது நிறைய விஷயம் செய்யும். அது கொலைகளை நிகழ்த்தும், கொலைகளுக்கு எதிராக மனிதர்களை நிறுத்தும். ரொம்ப நுட்பமான ஒரு ஊடகம் அது. ஆக மாரிசில் வந்து அந்த பாடல்களை வந்து ரொம்ப பிரமாதமாக கையாண்டிருக்காரு. என்ன சொல்லப்போனால் அந்த புலி ஒரு வணக்கம் வணக்கம்ங்கிற பாடல் மட்டும் ஒரு படம், நான் யார் அப்படிங்கிறது மட்டும் ஒரு படம், வா ரயில் விட போகலாமாங்கிறது ஒரு படம். அப்படி பாடல்களை தனித்தனியாக ஒரு ஒரு தனித்தனி படமாக அவர் வந்து எடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து காட்சி ஊடக ஒரு சினிமாவை வந்து நேரடியாக களத்தில் போய் எடுக்கிறப்ப என்ன நிகழும், ஒரு ஒரு சினிமா கலைஞன் வந்து என்னவா செயல்பட முடியுங்கிறதுல ஒரு 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 அசுர பாய்ச்சல் நான் பார்த்தேன். ஏன்னா ஸ்கிரிப்டில் நாயை பற்றி பெரிய அளவில் விவரிக்கப்படவே இல்லை, அந்த பைண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தப்போ. ஆனால் அந்த நாயை கண்டுபிடிச்சிருக்காரு, அதை வந்து களத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சினிமாவை வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து வேறொரு தளத்தில், அதனுடைய இன்னொரு லேயரை வந்து ஒரு 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 ஒற்றை பரிமாண படமாக இல்லாமல் அது பல்வேறு பரிணாமங்களுக்குள் அந்த படத்தை எடுத்து கொண்டு போனதுங்கிறது அந்த நாய் கேரக்டர் தான் வந்து, அந்த நாய், அந்த கருப்பி அப்படிங்கிற ஒரு நாய். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு அரசியல் குறியீடாக அந்த நாய் இருக்குது, ஒரு மிஸ்ட்ரியாக அது இருக்குது. அந்த நாய் வந்து வெறுமனே பொலிட்டிக்கல் இமேஜாக மட்டும் அது இல்லை. ஒரு ஒரு இடத்துல அவன் அந்த அந்த ட்ராக்ல வந்து படுத்திருக்கும்போது அவன் கடைசியாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த நாய் வந்து அவனுடைய முகத்தில் வந்து முத்தமிடுற மாதிரியான ஒரு ஒரு ஷாட் இருக்கும். அது மிஸ்ட்ரி தான், ஒரு கனவு நிலை தான், ஒரு வகையில் ஒரு உள்ளுணர்வு தான். அது ஒரு பரியனின் உள்ளுணர்வாகவும் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் இமேஜாகவும், கொல்லப்படுகிற ஒரு பொலிட்டிக்கல் இமேஜாகவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் வந்து முதல் முதலில் மனிதன் நாகரிகம் அடைந்து ஒரு நாடு சமூகமாக மாற ஆரம்பித்த காலத்தில் முதல் முதலாக மனிதனோடு வந்தது நாய் தான். பல்வேறு வகைகளில் அதை அர்த்தப்படுத்தி கொள்ள நம்ம முனையும் போது அந்த நாய், அந்த படத்தில் ஒரு நாய் அப்படிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்கு. இப்போ காதல் படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட தலித் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிற ஒரு காதல் படம், அதில் ஒரு கேள்வி வரும். அந்த பரத் கேரக்டர் வந்து காரில் வச்சு கொண்டு வருவாங்க, கொண்டு வரும்போது கேட்பாது என்ன என்ன சாதிப்பா அப்படின்னு கேட்பான். மனுஷ சாதி தான் அனுப்பான். மனுஷ சாதி தெரியுது, அதில் நீ யார், சிங்கமா புலியா பன்னியா நாயா அப்படின்னு கேட்பான். மனுஷ சாதின்னு சொன்னதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே ஒரு விலங்கு இனத்தை கொண்டு வந்து அதில் யாருன்னு சொல்கிறது இருக்கிற ஒரு மடத்தனம் இருக்குல்ல, அதன் மீதான கேள்வி தான். ஆமாம், நான் நாய், நாய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற ஒரு இடம் தான் அந்த நாய் கேரக்டர்னு நினைக்கிறேன்.
மிக ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு இடம் அது. திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரை, திருநெல்வேலிங்கிற ஒரு பாஷையை கிட்டத்தட்ட முதல் முதலாக பதிவு செய்த சின்னத்தாயி படத்துக்கு அப்புறம் ரொம்ப நேர்மையாக பதிவு செய்த படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சென்னையில் நீங்கள் கே கே நகர் சொல்லலாம், அண்ணா நகர் சொல்லலாம், திருநெல்வேலியில் ஒரு ஊர் சொன்னீங்கன்னா அது உங்கள் சாதியை சொல்லும். நீங்கள் கையில் கட்டியிருக்கிற கயிறு உங்கள் சாதியை சொல்லும், உங்கள் பேர் உங்கள் சாதியை சொல்லும். இங்கே எதுவுமே அடையாளமற்ற ஒன்றாக இல்லை, நீங்கள் எல்லா விதத்திலும் அடையாளப்படுத்தப்படுவீங்க. நான் முதல்ல முதலாக இப்படி சீவ ஆரம்பித்தப்போ, இப்படி இந்த இந்த டைப்பில் தலை சீவ ஆரம்பித்தோன்னே என்னை ஒருத்தர் ஒரு கமெண்ட் சாதி பேரை சொல்லி சொன்னார், இதனை இப்படி தலை சீவிருக்க அப்படின்னு கேட்டார். ஆக எல்லாத்துலேயுமே சாதி நிறைந்த ஒரு நிலமாக நம்முடைய நிலம் இருக்கிறது வந்து. இன்னும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் திருநெல்வேலியினுடைய கிராம அமைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலானது. ஒரு சாதி, அதுக்கடுத்து ஒரு சாதி, அதுக்கடுத்து ஒரு சாதி, அதுக்கடுத்து ஒரு சாதி. பேருந்துகளில் வந்து எந்த ஒரு கலவரமும், ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை கொண்டுடுச்சு அடிச்சிடுச்சுங்கிற ஒரு செய்தி கேட்டால் அந்த பயணம், ஒரு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு இடையிலான பயணம் என்பது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு பயணம். இன்னொன்று, ஒரு ஊரில் ஏறுகிற இன்னொரு பேர் இன்னொரு இடத்துக்கு போகும்போது யார் சீட்டில் உட்கார்றது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஊரை கிராஸ் பண்ணுற வரைக்கும் சிலர் உட்கார தயங்குவாங்க. எதுக்கு வந்தால் எதுக்கு சொல்லுவாங்க, எதுக்கு உட்காரணும்ன்ட்டு. இன்னும் இருக்குது, நம்ம வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப அபத்தமாக இருக்குது. இருக்குது, அதனால் இன்னும் இருக்குது, அபத்தமாக இருக்குது. இந்த பாடல்கள் சொன்னேன், இன்னுமே வந்து இங்கே நம்ம எல்லா பேருந்துகள்லேயும் பாடல்கள் ஒழிக்க கேட்குறோம். திருநெல்வேலியில் வந்து பஸ்களில் வந்து மொபைல் இதில் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பாடக்கூடாதுங்கிற ஒட்டியிருப்பாங்க, நீங்கள் பஸ்லேயே ஒட்டியிருப்பாங்க கிராமங்களுக்கு போகிற பஸ்ஸில். ஏன்னா அங்கே சாதி பாடல்களை போட்டு அங்கே கலவரமாகி பிரச்சனையாகிற ஒரு சூழல் இருக்குது. ஆக இப்படியான ஒரு திருநெல்வேலியை, இன்னும் சொல்லப்போனால் ஸ்லாங், கிட்டத்தட்ட நிறைய படங்களில் திருநெல்வேலி பாசங்கிற பேரில் அந்த லேவை மட்டும் வச்சுக்கிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நேர்மையான ஒரு ஒரு படைப்பாக பண்ணியிருந்தார். கிராம திருநெல்வேலியினுடைய கிராமத்தை பற்றி எப்போ நினைக்கும் போது எனக்கு ஒரு ரெண்டு படம் கம்பேரிட்டிவாக ஞாபகம் வரும். எனக்கு மாரிசிராஜ் முதல் முதல் அறிமுகம் என்பது வந்து நேரில் பார்த்ததில்ல, ஒரு மானசீகமான நட்பு எப்போ எனக்கு உருவாச்சு. அது காட்சி ஊடகத்தில், காட்சிங்கிற ஒரு சைட்டில் வந்து தேவரமுகன் படத்தை பற்றியான ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை வழியாகத்தான் நான் மாரிசெல்வராஜ் அறிஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட அதை வச்சு தான் நான் சொல்ல வரேன். தேவரமுகன் படத்தில் வந்து கமல் வந்து இல்லை நான் டவுனுக்கு போகிறேன், வேறு வேலை பார்க்க போகிறேன், இந்த ஊரில் இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். இல்லைப்பா நீ இருக்கணும்ப்பா, யாருப்பா பார்ப்பாங்கிற ஒரு ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படியே நாடு நம் நாடுன்னு ஒரு படம், ராமராஜன் படம். நம்ம பெரும்பாலும் ராமராஜன் படங்களை ரொம்ப காமெடி படங்களாகவே பார்த்துட்டோம். ஆனால் உண்மையாகவே தமிழில் நிறைய முற்றிலுமாக சொல்லப்படாத தலித் கேரக்டர்ஸ் நடித்த ஒரு ஹீரோ யாருன்னா ராமராஜன். அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து மெட்ராஸில் போய் படிச்சுட்டு வந்திருப்பார் ராமராஜன். ஒரு பண்ணையார் வருவார், ஒரு பண்ணையாராக தான் காட்டப்படுவார். அவர் என்ன சாதியும் காட்டப்படுவார், ஒரு பணக்கார ஒரு வர்க்கம் சார்ந்த ஒரு ஆள். காரை நிறுத்திட்டு வந்து இவர் வந்து கொஞ்சம் புரட்சி பேச ஆரம்பிச்சிருப்பார் சென்னையிலேருந்து படிச்சுட்டு போனதுனால. அதனால் ராமராஜன் உள்ள கோவத்தில் என்ன பண்ணுவார், அவர் வீட்டு வாசலில் இறங்கி அவங்க அப்பாவுக்கு போய்டே சுப்பாங்க வா அப்படின்னு சொல்கிறோன்னா போவார். போய் செருப்பு வந்துருச்சு தை அப்படின்னு சொல்லுவார். அவர் எடுத்து வச்சு முட்டியில் வச்சு தச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ராமராஜன் தடுக்க பார்ப்பார், அப்புறம் ஒரு இடத்துல நின்றுவார். அப்போது பண்ணையார் வந்து பார்த்தியா எப்படி நீ படித்து வந்துருக்கலாண்டா, உங்கள் அப்பா இங்கே தாண்டா இருக்கான், செருப்பு தாண்டா தைக்கணுங்கிற ஒரு இதோட பார்த்துட்டு காரில் கிளம்பிப்போவார். அப்போ அந்த அவர் சொல்லுவார், இல்லைப்பா நீங்கள் இருக்க வேண்டாம் நீ கிளம்பிடுன்னு சொல்லுவார். ஒரே கிராமம், ஒரே சித்தரிப்பு, ஒருவர் இந்த ஊரில் இரு என்கிறார், இன்னொருவர் இந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்கிறார். இந்த முரண் தான், இது வெறுமனே தேவர் சமயத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஆதிக்க சாதிகள் அல்லது வர்க்கம் சார்ந்த நிலையில் எல்லா கிராமங்களையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து. இதை மிக ரொம்ப துல்லியமாக ஒரு அரசியல் பூர்வமான, அதே சமயம் ரொம்ப ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு படமாக்கியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கலாக இவ்வளோ நுட்பமாக சிக்கலான ஒரு விஷயங்களை பேசுகிற இடத்துல எது இந்த படத்தை எல்லா பார்வையாளர்களுக்குமானதாக மாற்றுது அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, உண்மையிலே அந்த படத்தில் இருக்கிற லவ் போர்ஷன், இந்த ஜோ அப்படிங்கிற ஒரு ஒரு தேவதை, கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜெயமோனவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு களங்கமின்மையின் ஒரு 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 பெண்மை, அது ஒரு களங்கமில்லாத ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு காதல். நிச்சயமாக நான் படம் எடுத்திருந்தேன்னா அதில் ஒரு முத்தத்தை வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு அதை யோசிக்கவே இல்லை. அந்த அந்த இடம் என்ன வரைக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல அது ஒரு குழந்தமையின் காதலாகவே தான் அது கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. ஏன்னா படம் முடிகிற இடத்துல ஒரு அந்த பாடல் வரும், வா ரயில் விட போலாமா, அது அது வந்து குழந்தமையின் குரல். அது கிட்டத்தட்ட ஒரு காமம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு தொடாத நிலையில் உள்ள ஒரு களங்கமின்மையின் காதல். அது ஏன் காமம் கூடாதான்னு கேட்டால் எனக்கு வேறு பதில்கள் இருக்குது, அப்படி இல்லை. பட் அதுதான் உங்களை அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அந்த குழந்தைகள் தேவைப்படுவாங்க. அந்த குழந்தைமையுடைய அந்த தன்மை தான் அந்த படத்தை பேலன்ஸ் பண்ணுது. அவ்வளோ அழகாக எல்லாருக்குமான ஒரு படமாக அதை வந்து மாற்றுச்சு. அது வந்து ஒரு கலைஞனாக மாரிசெல்வராஜ்
அந்த படத்தை வடிவமைத்தது வந்து மிக அபாரமான ஒரு தன்மை, அதாவது முக்கியமான தன்மைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த படம் ரொம்ப சிக்கலுக்குண்டான ஒரு படமாக, பார்வையாளர்களுடைய எல்லா நோக்கமும் வந்து வேறு எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு இடமாக இருந்திருக்கும். பட் அவர் அதை மட்டும் சொல்ல வரல, ஏன்னா அவருடைய நண்பரும் அதே ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தர் தான் யோகி பாபுவாக இருக்கிறார். காதலிக்கிற பெண்ணும் அப்படி இருக்கான். அழகான விஷயங்களுக்கு நிறைய இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பிரமாதமான ஒரு உலகம் இது, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே நிறைய அசிங்கங்கள் இருக்குங்கிறத அவர் சொன்ன விதம் தான், அந்த படத்தினுடைய அந்த வடிவம் தான் வந்து மிக முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு ஒரு ஒரு கலைஞன் வந்து மிக முக்கியமாக இந்த சீன் பாருங்கள் இதான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்ல மாட்டார். ரொம்ப அனாயசமாக சில இடங்களை நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடிய இடங்களில் சில முக்கியமான காட்சிகள் வச்சுருவார். அப்படியான காட்சியை நான் அவனு பார்த்தது என்னென்னா, பரி அந்த நாய் வந்து இறந்துடும், அந்த நாய் வந்து எரிப்பாங்க, எரித்து அந்த அந்த ஃபயர் வந்து ஷேட் அவுட் ஆகிற டைமில் வந்து ஃபேட் அவுட் ஆகும். ஃபேடின் ஆகிறது என்னென்னா, ஒரு இளையராஜா கபடி கழகம் அப்படின்னு ஒரு சுவர், அந்த சுவர் கீழே ஒரு நிறைய நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும், அந்த நெருப்பு அப்படியே ஃபேட் அவுட் ஆகி ஃபேடின் ஆகும். இது அப்படியே அந்த காட்சி முடிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் ஒரு சாங், அந்த சாங்கில் வணக்கம் வணக்கம்ங்கிற சாங்கில் ஒரு தலித் மாணவர்களுக்குள்ளேயே கொஞ்சம் எதிர்ப்பு குரலுடைய திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு பாத்திரமும் அதுக்குள்ளே வரும். மெல்லியாக போய்கிட்டே இருக்கும் அங்கங்கே. அது மெட்ராஸ் படத்தில் ஜானி கேரக்டர் பண்ணவர் பண்ணியிருப்பார். அவர் வந்து அதே ஆதிக்க சாதியில் இவரை மிக தொந்தரவுக்குள்ளாக்குகிற, இவரை அடித்து நொறுக்குகிற அந்த கேரக்டர் கூப்பிட்டு ஒரு ரேக்கிங் பண்ண வைப்பார், பண்ணுவார் சல்யூட்டர் அப்படின்னு சொன்னோன்னே. அவன் சல்யூட் அடிச்சுட்டு ஒரு சில மைக்ரோ செகண்ட் தான் அது, அந்த 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 இளைஞன் வந்து சிரிச்சுட்டு போவான். அந்த சிரிப்பு தான் மாபெரும் அரசியல் சிக்கலை உண்டாகக்கூடிய சிரிப்பு. டேய் ரெண்டு நிமிஷம்டா இங்கே, நீ வெளியே வாடா அப்படிங்கிற ஒரு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, ரொம்ப அபாரமானது. அது வந்து அது ரொம்ப மைக்ரோ செகண்டில் தான் போகுது அது, ஆனால் அது ரொம்ப நுட்பமான ஒரு காட்சி. அந்த காட்சி அந்த காட்சி முடிகிற இடத்துல அங்கே சிகரெட்லாம் பற்ற வைக்க மாட்டார், ஆனால் ஒரு லைட்டர் வந்து ஃபயர் ஆகிற ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மட்டும் க்ளோஸ் போட்டுருப்பாங்க. எனக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியமாக போட்டுச்சு. நான் மறுபடியும் வந்து அந்த நாய் எரித்த அந்த ஃபயர், அது ஃபேட் அவுட் ஆகி இளையராஜா கபடி கழகம்ங்கிற அந்த நெருப்பு ஃபேடின் ஆகிற இடம், அது ஃபேட் அவுட் ஆகி திரும்ப இந்த பையனுடைய லைட்டர் வர்ற ஃபயர், அது ஃபேடின் ஆகிற ஒரு காட்சியை நான் உருவாக்கிக்கிறேன். அது மாரிசிலராஜ் உருவாக்குனது இல்லை, நான் உருவாக்கிக்கிறேன். அது அப்படியான நிறைய சந்தர்ப்பங்களை இந்த சினிமா வழங்குது. நீங்கள் நிறைய புதிய புதிய சினிமாக்களை இந்த சினிமாக்களிலிருந்து உருவாக்கிக் கொள்கிற ஒன்றை ஒரு நுட்பமான விஷயத்தை இந்த சினிமா வழங்குறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாணவன் இருக்கான் இல்லையா, இப்பரியரும் பெருமாள் ஒரு கேரக்டர், ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு இரண்டு விதமான கேரக்டர் இல்லை. ஒன்று அந்த சமூகத்தில் பாதிக்கப்படுகிற, மிக அவனும் பாதிக்க இன்னொருத்தரும் பாதிக்கப்படுறான், ஆனால் அவன் திருப்பி அடிக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கான். அவன் வந்து அந்த படத்தில் முக்கியமான ஆளாக காட்டப்படலை, ஆனால் அவனும் பரியனும் சேர்ந்து ஏன் லா காலேஜுக்கு வந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஏன் திருநெல்வேலியில் திருமண பக்கம்லாம் எல்லாருமே லாயராக இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அது தனிப்படம். அது ஏன் லாயர் படிக்கணும், ஏன்னா கொஞ்சமாவது சட்டம் தெரிஞ்சு ஏதாவது பேசலைன்னா நீங்கள் வாழ முடியாதுங்கிற நிலை இருக்கு இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி அது பெரிய இது, அது இப்போ ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக அது மட்டுமே தனிப்படம். இதுக்கு ஒரு படிக்க வந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறது ஒரு படம். ஆனால் ஏன் திருநெல்வேலியில் அவ்வளோ பேர் லா காலேஜில் படிக்கிறாங்கிறதுக்கு எடுக்கப்பட வேண்டிய ஒரு தனிப்படமும் ஒன்று இருக்குது. அதை அதில் ஒரு நுட்பமாக கொஞ்சம் சொல்லாமல் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு இன்றைக்கி சினிமாவில் நிறைய இடத்துல நான் கேட்குற ஒரு வசனம், சீன் பிடிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது, சீன் பிடிச்சிட்டு வா சீன் பிடிச்சிட்டு வா, டைரக்டர் பிரச்சனை பண்ண அஸ்டாண்டர்ட்லாம் டீ குடிச்சு நம்ம போட்டு சுற்றிட்டு இருக்காங்க, சீனே கிடைக்க மாட்டேங்குது. உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான சீன்களிலிருந்து ரொம்ப ஒரு 60-65 சீனை எடுத்தவர் மட்டும்தான் மாரிசிலராஜ் ஒரு படம் ஆக்கியிருக்கார். இன்னும் அவர்கிட்ட 2000-3000 சீன்ஸ் இருக்குது. அவரும் நிறைய படங்கள் எடுக்க போகிறார். அவருடைய அடுத்த படத்துக்காக நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். அகரமுதலவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார், பாடல் பாடல்ங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தார். மாரிசிலராஜினுடைய பாடல் 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 அந்த படத்தை ஒரு பாடல் பாடல் திரும்ப சொல்கிறார். நான் அப்படியான ஒரு கவிதையை வச்சு இந்த என்னுடைய ஒரு பகிர்ந்தில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றிலிருந்து குடலை உருவி ஓரிழை யாழாக மாற்றி தெரு தெருவாக அதை மீட்டி வருவேன். உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். மாரிசெல்வராஜ், நாம் உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை தேடிக்கொண்டே இருப்போம்.